ஹலோ படிஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டமனுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு வீடியோ. மழைக்கு கூட ஜிம் பக்கம் ஒதுங்காத இருக்கவங்க மத்தியில் சிக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்றைக்கு வந்துச்சோ மூல முடுக்கில் இருக்க ஜிம்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் வந்து பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்ற போய் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதில் ஒரு சில மித்தும் இருக்குது, ஒரு சில ஃபேக்டும் இருக்குது. இந்த வீடியோவில் ஆப்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு லாஜிக் ப்ளஸ் சயின்டிஃபிக்காக வந்து பார்ப்போம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு கொஸ்டின் கேட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வாரத்தில் ஆறு நாளுமே வந்து நம்ம ஆப்ஸுக்கு பயிற்சி செய்யலாமா? கண்டிப்பாக கூடாது. இப்போ எப்படி பைசப் வந்து ஒரு தசையோ, ட்ரைசப் வந்து ஒரு தசையோ, செஸ்ட்டு வந்து ஒரு தசையோ, அதே மாதிரி அப்டமனும் வந்து ஒரு தசை. தசை வளர்கிறதுக்கு நம்ம வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து ஒரு ஒரு தசைக்கு வந்து பயிற்சி செய்வோம். அதே மாதிரி தான் அப்டமனுக்கும். அப்டமனுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நீங்கள் செய்கிற பயிற்சி ஹெவியாக செஞ்சாலே போதுமானது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆறு நாளும் வந்து பயிற்சி செஞ்சால் தான் அப்டமன் வந்து வரும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ரெகுலராக பைசப் பண்ணிங்கன்னா உங்கள் பைசப் வந்து டெவலப் ஆகாது, ஷ்ரிங்க் ஆகிடும். அதே மாதிரி தான் ஆப்ஸுக்கும். வாரத்தில் ஆறு நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவில் எந்த ஒரு ரிசல்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நீங்கள் செய்கிற அப்டவுன் பயிற்சி வந்து ஹெவியாக செய்யணும். இதுக்கு வந்து எந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணலாம், எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமிட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒர்க் அவுட் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணலாம். பிரமிட் சிஸ்டம்னா என்னன்னு தெரியலனா நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி நான் பிரமிட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பிரமிட் சிஸ்டம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இன்றைக்கி அப்டவுன் பயிற்சிகள் செய்ய ஏகப்பட்ட மிஷின்ஸ் வந்துருச்சு. உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணி கூட அப்டவுன் பயிற்சிகள் வந்து செய்யலாம். இப்போ வந்து நான் கேபிள் கிரன்சஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். முதல் செட் வந்து நீங்கள் செய்யும்போது 15 ரெப் வர மாதிரியான வெயிட் போட்டு செய்யணும். ரெண்டாவது செட்டில் வந்து வெயிட்டை ஏற்றிட்டு அந்த 15 ரெப் வந்து 12 ஆகணும். மூணாவது செட்டில் அந்த 12 ரெப் வந்து 10 ஆகணும். நாலாவது செட்டில் அந்த 10 ரெப் வந்து 8 ஆகணும். அஞ்சாவது செட்டில் அந்த 8 ரெப் வந்து 6 ஆகணும். இதே மாதிரி வாரத்தில் இந்த பிரமிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்டவுனுக்கு பயிற்சி செஞ்சீங்கன்னா ஒரு சில மாதங்களிலே உங்களோட அப்டவுன் வந்து டெவலப் ஆகி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆனாலுமே நான் அப்டவுன் பயிற்சிகள் செஞ்சுமே எனக்கு அப்டவுன் வெளியே தெரில அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு தான் அந்த ஏன் அப்டவுன் வெளியே தெரில அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரெண்டு காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேட். அதிகப்படியாக ஃபேட் இருக்க நபர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஆப்ஸ் பயிற்சியே செய்யாமல் இருக்கலாம், இல்லை டயட்டில் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு ஃபேட் லேயர் வந்து நிறையா ஃபார்ம் ஆயிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நபர்கள் வந்து பயிற்சி செய்யும்போது உள்ளுக்குள்ளே அப்டவுன் வந்து டெவலப் ஆகும். ஆனால் அந்த ஃபேட் லேயர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வெளியே தெரியாது. அதிகப்படியாக ஃபேட் இருக்க நபர்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3-5 நாள் வரைக்கும் கார்டியோ பண்ணணும், ப்ளஸ் வாரத்தில் 3-4 நாள் வரைக்கும் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். டயட்டை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு அவங்க இதை ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கு வந்து நாளடைவில் ஃபேட் கம்மியாகி அவங்க செய்கிற அப்டமன் பயிற்சிக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனால் எனக்கு ஃபேட் கம்மியாக இருக்குது, அப்டமனும் விசிபிளாக இருக்குது, ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்கள் என்ன பண்ணுன்னா அவங்களாம் வந்து வாரத்தில் 2-3 நாள் வரைக்கும் கார்டியோ பண்ணிவிட்டு 3-4 நாள் வரைக்கும் வெயிட் ட்ரைனிங் ப்ளஸ் டயட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஃபேட்டும் கரைஞ்சி அவங்களோட ஆப்ஸ் வந்து இன்னும் நல்லா கிளியராக தெரியும். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு வந்து அப்டமன் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் தசையில் வந்து அவங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த திக்னஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்கன்னா ஆஃப் சீசனில் கூட அப்டமன் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ ஆப்ஸ் தெரியல அப்படிங்கிறது இது ரெண்டு தான் ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு சில பேர் அப்டமன் தசையில் சேர்த்து இடுப்புக்கும் வந்து பயிற்சி செய்வாங்க. விஷயம் தெரியாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து அதிக வெயிட் போட்டு பயிற்சி செய்வாங்க. 15 கிலோ 20 கிலோ இல்லைனா வந்து சைட் பெஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. எனக்கிட்ட இடுப்புக்கு வந்து வெயிட்டே யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்விஸ்டிங் மாதிரியான பயிற்சிகள், ஆப்லிக் கிரன்ச் மாதிரியான பயிற்சிகள் செஞ்சாலே போதுமானது. அண்ட் இப்போ வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். அட்வான்ஸ்டு ஃபிட்னஸ் பர்சன்ஸை பார்த்தோம், அட்வான்ஸ்டு பாடி பில்டர்ஸை பார்த்தோ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ்டாக இருக்க பர்சன்ஸ் வந்து வாரத்தில் 6 நாளுமே வந்து அப்டமன் பயிற்சிகள் செய்வாங்க. இதை பார்க்குற சாதாரண நபர்கள் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா இவங்க வந்து வாரத்தில் 6 நாளும் அப்டமன் செய்கிறதுனால தான் இவங்களுக்கு அப்டமன் வந்து துண்டு துண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. ஏன்னா அட்வான்ஸ்டு பர்சன் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அட்வான்ஸ்டு பர்சன் அப்படிங்கிறவங்க வந்து ஏற்கனவே ஒரு பாடி வந்து அச்சீவ் பண்ணவங்களாக இருப்பாங்க, டைட்டில் வின் பண்ணவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருந்த மசிலுக்கு வந்து லைட்டாக பாலிஷ் போடுற மாதிரி டச்சப் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்க மசில் குரோத்துக்காக அந்த பயிற்சி செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் பேக்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கள பார்த்துட்டு வாரத்தில் 6 நாளும் அப்டமன் பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்டமனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. அதுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வாரத்தில் 2 நாள் வந்து அப்டமன் பயிற்சிகள் பண்ணுங்கள், இந்த பிரமிட் சிஸ்டம் முறையில் பண்ணுங்கள், டயட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க, கார்டியோ பண்ணுங்கள், ப்ளஸ் வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணினாலே உங்களோட மெட்டபாலிசம் அதிகமாகி ஃபேட் லாஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும், ப்ளஸ் டயட் க்ளீனாக இருக்கிறனால உங்கள் ஆப்ஸ் வந்து எப்பயுமே விசிபிளாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு வச்சு இந்த விஷயம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்ன வரைக்கும் சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு வந்திருக்காங்க. அவங்க விஷயம் தெரியாத ஒரு காரணத்தினால அவங்களால சிக்ஸ் பேக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணவே முடியறதில்லை. அதனால் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிட்னஸ் ஃபேக்டோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்குறேன். ஐ எம் யுவர் பட்டி ஆகாஷ்.